Hello viewers, welcome to my channel Cooking is Fun. இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போலாம். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் லாஸ்ட்ல வந்து நம்ம வெண்ணெயில வந்து சாட்டே பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். அப்புறம் இங்க வந்து ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது 200 கிராம் மஷ்ரூம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது ஒரு ஸ்பூன் சாஸ், டொமேட்டோ கெட்சப் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது அரை ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் இது 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வெண்ணெய் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு 2 ஸ்பூன் க்ரீமு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதுதான் வந்து நமக்கு மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு இன்கிரீடியன்ட் சொல்லவே மறந்துட்டேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் வந்து மிச்சம் வைங்க. லாஸ்ட்ல வந்து நம்ம வதக்கிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தாளிச்சு போடணும். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டே போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு பேஸ்டா நம்ம ஒரு பியூரியா நம்ம வந்து அரைச்சுக்க போறோம். இப்போ வந்து நம்ம அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியன் பெட்டல்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கேப்சிகமும் போட்டுக்கோங்க. ரொம்ப வெடிக்குது. நம்ம சாப்பிட போது அந்த கிரன்ச்சி அந்த கிறிஸ்பி ஃபீல் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம இப்படி பண்றோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ வந்து
நம்ம வதக்கி வச்சிருந்தது வந்து இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை அப்படியே ஒரு பியூரி மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒரு பியூரி மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற வெண்ணெயை இதில் போட்டுடுங்க. வெண்ணெய் நல்லா உருகின அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தை போட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பியூரி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சாஸ் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு லெட் போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கேப்சிகமையும் போட்டுக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மெத்தியை மேல தூவி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 2 ஸ்பூன் க்ரீம் அதை வந்து போட்டுருங்க. இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன்.
அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல் குக்கிங் இஸ் ஃபன். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.